இன்றைய தினம் மிக முக்கியமான வீடியோவை ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் இவர்கள் யார் என்று சொன்னால், லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுத குழு. எந்த அளவுக்கு இவர்கள் லெபனானிலே ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள் என்றால், லெபனான் பாராளுமன்றத்தில் அரசியல் ரீதியாக தாக்கம் செலுத்தக்கூடியவர்கள், லெபனானுடைய ஆட்சியை தீர்மானிக்கக்கூடியவர்கள், ஈரானுடைய 100% பின்னணி கொண்டவர்கள். இதெல்லாம் தாண்டி ஈரான் தான் இவர்களை மொத்தமாக உருவாக்கம் செய்தது என்பதும் அனைவருக்கும் தெரிந்த பரம ரகசியமான விவகாரங்கள். ஈரானால் உருவாக்கப்பட்ட ஆயுத குழுக்களில் மிகப்பட்டு பயங்கரமான ஆயுத குழு ஹிஸ்புல்லாக்கள். இவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே கடந்த பல ஆண்டுகளாக பல தாக்குதல்களும் பல சண்டைகளும் நடந்திருக்கிறது. 2006, 2011, 2016 ஆகிய காலகட்டங்களில் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடந்த தாக்குதல்கள் சண்டைகளில் 3 தாக்குதல்களிலும் இஸ்ரேல் பின்னடைவை சந்தித்தது. அவர்கள்தான் யுத்தத்தை நிறுத்தினார்கள், சமாதானத்திற்கு வருகிறோம் என்றெல்லாம் அறிவித்தார்கள். இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், 1967 ஆறு நாடுகள் சேர்ந்து, 6 அரபு நாடுகள் இஸ்ரேலோடு பாரிய சண்டையில் ஈடுபட்டார்கள். இந்த சண்டையில் 6 நாடுகளும் பாரிய தோல்வியை சந்தித்தது. வெறும் 6 நாட்களே நடந்த அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் அரபு நாடுகளுடைய பல பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டது. இதற்கு மிக பிரதான காரணம் எகிப்திலே அன்றைய ஆட்சியாளராக இருந்த கமால் அப்துல் நாசர் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. எது எப்படி போனாலும் அன்றைக்கு இருந்த சிரியாவினுடைய கோலான் குன்றுகள் பகுதிகளில் இருந்து ஆரம்பித்து எகிப்தினுடைய பல பகுதிகள், ஈவன் ரஃபா வரைக்கும் உண்டான பகுதிகள், அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தின் பெரும் பகுதிகள் என்று அரபு நாடுகளுடைய பல பகுதிகளை அன்றைக்குத்தான் இவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். குறிப்பாக ஹைஃபா என்கிற துறைமுக பகுதி, இதுவெல்லாம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம்னு சொல்லுவோம், பாலஸ்தீனத்தினுடைய போற்றது, அந்த பகுதிகள் எல்லாம் இந்த 6 நாள் யுத்தத்திலாம் கைப்பற்றப்பட்டது. இந்த சண்டை நடக்காமல் இருந்திருந்தாலே பரவாயில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு உண்டான ஒரு படு பயங்கரமான தோல்வியாக அது மாறியது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இன்றைய அந்த வீடியோவை புரிஞ்சுக்கிறோம்னா இந்த வரலாறு சற்று தெளிவோடு இருக்க வேண்டும். இப்படியான நிலையில தான் ஹிஸ்புல்லாக்கள் உருவாக்கப்பட்டார்கள், ஹிஸ்புல்லாக்கள் பலம் பெற்றார்கள். அவர்கள் ஈரானுடைய பட்டு பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் ஆப்ரேட் பண்ணுகிற அளவுக்கு பலம் பெற்றார்கள். இந்த மாதிரியான நிலையில் இப்போ நடக்கக்கூடிய இந்த அக்டோபர் 7 தாக்குதல் நடந்து, அக்டோபர் 8 இஸ்ரேல் காசாவை தாக்குகிறோம் என்று அறிவித்த மறுகணம் நாங்களும் இஸ்ரேலை தாக்குகிறோம் என்று அறிவித்தது ஹிஸ்புல்லாக்கள். ஏன்னா ரெட்டியாக இருந்தாங்க அவர்கள். காசாவில் தாக்குதல் நடந்ததோடு நாங்களும் தயார் என்று அறிவித்தார்கள். காரணம் என்னென்னா, அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்படி ஒரு பரம்பரை பகையும் இருக்கிறது. தங்களுடைய இடத்தை மீட்டுக் கொள்ள வேண்டிய தேவையும் இருந்தது, அதை மீட்டெடுப்பதற்கான ஒரு சண்டை தேவைப்பட்டது. அதற்கான சண்டையாக காசாவினுடைய இந்த ஓர் வந்து மாட்டிக்கொண்டது. இந்த நிலையில் நம்ம கடந்த 2 பார்க்க முடியும், இஸ்ரேலுடைய பல பகுதிகளும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய பல பகுதிகளையும் தீ வைத்து எரித்து கொண்டிருக்கிறார்கள். முழுவதுமாக காசா, அதாவது இந்த லெபனான் பகுதிகளிலிருந்து ஹிஸ்புல்லாக்கள் 1000 ஏவுகணைகளை ஏவிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 1500 ஏவுகணைகளை ஏவுகிற அளவுக்கு பலத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலுடைய மொசாதினுடைய அறிக்கை. இவ்வளவு பலத்தோடு இருந்தவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை, ஒரு வீடியோ, பட்டு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை இஸ்ரேலுக்குள் தோற்றுவித்திருக்கிறது. அது என்னன்னு சொன்னால், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைஃபாவினுடைய மொத்த காட்சிகளை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஹைஃபா என்பது துறைமுக நகர், இஸ்ரேலுடைய மிக முக்கியமான போர்ட். இன்றைக்கு அக்டோபர் 7 இதுவரைக்கும் மூடப்பட்டிருக்கிறது. அங்கே கப்பல்கள் எதுவும் போகிறதில்லை, போகவும் முடியாது, போனாலே அடிப்பாங்க ஹூதிகள், அதனால் கப்பல் எதுவுமே போக மாட்டாது, அதை மூடி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ஹைஃபாங்கிறது ஒரு சாதாரண சிட்டி கிடையாது, பாலஸ்தீனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு போர்ட் சிட்டி அது. அந்த சிட்டியில் தான் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான துறைமுகம் ஹைஃபா துறைமுகம் இருக்கிறது. அங்குதான் அவர்களுடைய கடற்படை முகாம் இருக்கிறது, அங்குதான் அவர்களுடைய நீர்மூழ்கி கப்பல்களுடைய ஆயுத களஞ்சிய சாலை இருக்கிறது, அங்குதான் அவர்களுடைய பல தொழிற்பேட்டைகள் இருக்கிறது. ஏன்னா ஒரு துறைமுகம் எங்கே இருக்குதோ அதை ஒட்டித்தான் நிறைய கம்பெனிஸ் உருவாக்கப்படும், பிஸ்னஸுக்கு லேஸ் தானே, அதுக்காக உருவாக்குவாங்க. இப்படி ஹைஃபா தான் அவர்களுடைய இதயம் என்று சொல்லலாம். இஸ்ரேலுடைய இதயம்னா ஹைஃபா என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, 4 சிட்டி ஒன்று சேரக்கூடிய ஒரு சிட்டி அது. இந்த சிட்டியை மொத்த
மொத்தமாக வீடியோ பண்ணி எங்கே எது இருக்குது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பட்ட வெளிச்சமாக வெளியிட்டிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள். இதில் இருந்து அவங்க சொன்ன ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியையும் இஸ்ரேலுக்கு இன்னொரு செய்தியையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உலகத்திற்கான செய்தி என்னென்னு சொன்னால், உலகமே பார்த்து பயந்த இஸ்ரேலுடைய லட்சணம் இதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ தளம், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கடற்படை இராணுவ தளம், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய போர்ட், இஸ்ரேலில் எது எது எல்லாம் எங்கெங்கே இருக்குதுங்கிறத துல்லியமாக வான்வழியாக வீடியோ எடுத்திருக்கிறார்கள். அயன்டோம் எங்கே போனது? இத்தனை கிலோமீட்டரில் வந்தால் அயன்டோம் தாக்கும், இத்தனை கிலோமீட்டரை தாண்டிட்டிங்கன்னா இது தாக்கும் என்று ஒரு பட்டியல் வச்சுருந்தாங்கள்ல, முழு அரபு நாட்டை மாடாக்கி வச்சுருந்தாங்கள்ல, அந்த அயன்டோமுக்கு என்ன நடந்தது? ஏன்னா 9:30 இந்த வீடியோ ஓடுகிறது, நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறேங்க, அந்த 9:30 வீடியோ ஓடினாலும் இந்த 9 நிமிட வீடியோவை எடுப்பதற்கு அவர்களுக்கு பல மணி நேரங்கள் தேவைப்பட்டிருக்கும். அதை ஆப்ரேட் பண்ணணும், கவனமாக பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும். தங்களுடைய வான் பரப்புக்குள்ளே எந்த ஒன்று உள்ளே நுழைந்தாலும், எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அதை கண்காணித்து விடும். ஸ்ரீலங்காக்குள்ளே ஒன்று ஏதாவது ஒன்று வருதுன்னு வைங்களேன், ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கு தெரியும், ஸ்ரீலங்கனுடைய ஃபோர்ஸஸுக்கு தெரியும், இப்படி ஒரு ஃப்ளைட்டு வந்தது, இப்படி ஒன்று வந்ததுங்கிறத ரேடாரில் பிடிச்சிக்கிடுவாங்க அவங்க. அப்படி ஒரு சாதாரணமான ஒரு நாட்டுக்கே அது இருக்கும். இந்தியாவுக்குள்ளே ஏதாவது போனால் கரெக்டாக பிடிச்சிருவாங்க, சவுதிக்குள்ளே போனால் கரெக்டாக பிடிச்சிருவாங்க. இதுதான் ஒவ்வொரு நாடுகளுடைய, இது 1950களில் இந்த சிஸ்டம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது 2024 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, இஸ்ரேலுக்கு மேலே எதுவும் பறக்க முடியாது, அப்படி பறந்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி எல்லாம் பில்டப் பீல் அவுட்டுக்கிட்டு தெரிஞ்சாங்கல்ல, இன்னைக்கு பல மணி நேரங்கள் மேலே பறந்து கரெக்டாக எது எது எங்கெங்கே இருக்குன்னு வீடியோ பண்ணி அக்யூரட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. அயன்டோமால் அதை தடுக்க முடியவில்லை. ஏன்னா இது ஒரு ஆளில்லா விமானம், விமானம் ஆளில்லா ட்ரோன் வழியாகத்தான் வீடியோ எடுத்திருக்கிறாங்க. எனவே இந்த ட்ரோன் என்பது அவ்வளவு துல்லியமாக வீடியோ எடுத்திருக்கிறது என்பது முதல் விவகாரம். அவ்வளவு கேமரா ஃபெசிலிட்டிஸோடு உள்ளே போயிருக்குது. ரெண்டாவது, இந்த ட்ரோன் மிக உயர்ந்த இடத்தில் இருந்தும் அல்லது தாழ்ந்த இடத்தில் இருந்தும் துல்லியமாக வீடியோ செய்கிறது. இந்த ட்ரோனை அவர்களுடைய ரேடார்களால் தடுக்க முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. இதில் இரண்டு விவகாரம். ஒன்று, அவர்களை விட ஈரான் தொழில்நுட்பத்தில் உச்சம் தொட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய ட்ரோனை தான் ஹிஸ்புல்லாக்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஈரானுடைய ட்ரோனை ஹிஸ்புல்லா, அதாவது ஈரானுடைய ட்ரோனை இஸ்ரேலால் கண்காணிக்க முடியவில்லை, தடுக்க முடியவில்லை என்று ஆகி இருக்கிறது. இதே நேரத்தில் அவர்களுடைய அயன்டோமால் அதை சுட்டு வீழ்த்த முடியவில்லை, வேறு எந்த கருவிகளாலும் அதை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது. இந்த நிமிடம் வரைக்கும் உள்ள வந்துட்டு போனது சம்பந்தமா எந்த ஒரு கருத்தையும் சொல்லாமல் ஆசாமிகள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் மிக முக்கியமானது. இது உலகத்திற்கு அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. ரெண்டாவது, இஸ்ரேலுக்கு சொன்ன செய்தி என்னன்னா, நாங்கள் உங்களுடைய ஒவ்வொரு இடத்தையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படி உங்களுடைய கிரியாச்சமோனாவை பற்ற வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, என்ன எப்படி உங்களுடைய கலீலி அப்பர் கலீலியை கைப்பற்றி வச்சுருக்கிறோமோ, இது மாதிரி அடுத்ததாக எங்களுடைய இலக்கு ஹைஃபா தான், அவருடைய இதயம் இதுதான், இந்த சிட்டியை நாங்கள் டார்கெட் பண்ண போகிறோம் என்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த யுத்தம் முடிவுக்கு வராவிட்டால் அவர்கள் காசாவில் தாக்குதல் நடத்த இந்த பக்கம் இவர்கள் ஹைஃபாவை அழிப்பார்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என்கிற அளவுக்கு இந்த வீடியோ துல்லியமாக காட்டப்பட்டிருக்கிறது. இதில் அந்த அதாவது வன்ம செய்திகள் ஒன்றும் இல்லைங்கிறதுனால இந்த வீடியோவை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் பார்க்கலாம் இதில் எப்படி இந்த வீடியோ காட்டப்படுகிறது என்பதை பாருங்கள். இதுதான் ஹைஃபா. ஹைஃபாவில் இருந்து இது அந்த தூரத்தில் இருந்து எடுக்கும்போது கிட்ட போய் எடுப்பாங்க, ஒன்று தூரத்துலையும் காட்டுவாங்க, கிட்டவும் போய் காட்டுவாங்க. ஹைஃபா சிட்டியை மொத்தமாக 360 டிகிரியில் இவங்க வீடியோ பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு தொழிற்பேட்டைகளையும் அவர்கள் காட்டுகிறார்கள், எது எது எங்கெங்கே இருக்குங்கிறத ஆரம்பமாக காட்டி வர்றாங்க. மெது மெதுவாக இது வானத்தில் இருந்து அதாவது உயரத்தில் இருந்து எடுக்கிறது, இப்போ ரொம்ப தாழ்வாக வரும்போது ரொம்ப தெளிவாகவே காட்டுவாங்க. இதுவெல்லாம் அவர்களுடைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கக்கூடிய ஏரியாக்கள், பெரும்பாலும் அந்த அதாவது துறைமுகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நகரம்ங்கிறதுனால நிறைய ஃபேக்டரிஸ் இந்த ஏரியாவில் இருக்கிறது. அந்த ஃபேக்டரிஸில் என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்கிறது என்கிறதை மிக முக்கியமாக ஆரம்பமாக காட்டுகிறார்கள். தொழிற்சாலைகள் மீதெல்லாம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக அது பெரிய வருமான இழப்பாக மாறிவிடும் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு இதெல்லாம் அவருடைய சிட்டி, இது பிளானிங் சிட்டி, பாலஸ்தீனத்திட்ட இருந்து கைப்பற்றப்பட்டதுக்கு பிறகு ரொம்ப பிளான் பண்ணி அமைக்கப்பட்ட ஒரு சிட்டி தான் ஹைஃபா சிட்டி. இந்த ஹைஃபாவினுடைய பகுதிகளை தான் நீங்கள்
பார்க்குறீங்க, எங்கெல்லாம் என்னென்ன இருக்குதுங்கிறத காட்டுறாங்க. இது ஒரு ஒரு பார்க், இது அந்த பார்க்கினுடைய பகுதிகள்லாம் எல்லாம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பிளான் பண்ணப்பட்ட சிட்டி தானே. பிளானிங் சிட்டிங்கிறது துபாய் கத்தார் மாதிரி பிளானிங் சிட்டிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம நாட்டில் பிளானிங் சிட்டிகள் பார்க்குறது ரொம்ப அரிது. கரெக்டாக வீடு எங்கே இருக்கணும், மற்றது எங்கே இருக்கணும், அதையெல்லாம் கரெக்டாக துல்லியமாக காட்டக்கூடிய இது இது ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை தான் அவங்க காட்டுறாங்க. ஆயுத களஞ்சிய சாலைகள் இருக்கிறது, ஃபேக்ட்ரிஸ் இருக்கிறது, பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கிறது. எல்லா நிறுவனத்தையும், அதாவது எது ஒரு நாட்டுக்கு முக்கியமோ அந்த ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் துல்லியமாக அவர்கள் கோடித்து கோடித்து காட்டுகிறார்கள். இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குது. அதாவது இது நீங்கள் பார்க்கல வெறுமனே இப்படி காட்டுவாங்கன்னு மட்டும் புரிஞ்சிடாதீங்க. பின்னாடி போகும்போது ரொம்ப தாழ்வாக சென்று அவருடைய வாகனங்கள் போக்குவரத்தை கூட பார்க்குற அளவுக்கு இந்த வீடியோ துல்லியமாக எடுக்கப்பட்டிருக்கு. உயரத்துலேருந்து எடுத்திருப்பான், அதனால் கண்காணிக்க முடியாதுங்கிறதெல்லாம் இல்லை. ரொம்ப டவுனுக்கு வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த வீடியோ எடுக்கிறாங்க. இது கிரியாத்துடைய பகுதிகளை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த பகுதிகளை தான் அவங்க காட்டுறாங்க. அதுவும் ஒரு சிட்டியாக இருக்கிறது. அந்த சிட்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா இது குடியிருப்பு பகுதி. பகுதி வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடுகள் நான் சொன்ன பிளானிங் சிட்டின்னு. அந்த பிளானிங் சிட்டி எந்தெந்த இடத்துல எதெல்லாம் இருக்கணும்னு பிளான் பண்ணப்பட்ட ஒரு சிட்டியாக இருக்கிறது. ரொம்ப தெளிவான ஒரு சிட்டி அது. அந்த சிட்டியை தான் அவங்க காட்டுறாங்க. எந்த லேனில் எது லேன் உட்பட காட்டுறாங்க. எந்த லேனில் இங்கே பாருங்கள் வெஹிக்கிள் போகுதா. இது வந்து ஒரு ரவுண்டான ரவுண்ட போர்டு. இது இந்த வெஹிக்கிள் போகிற காட்சியெல்லாம் பதிவாக இருக்குது பாருங்க. இந்த ரவுண்ட போர்டை பொறுத்தவரை நாலு சிட்டிகளும் ஒன்றிணையக்கூடிய ஒரு ரவுண்ட போர்டாக இருக்கிறது. அதைத்தான் அவங்க காட்டுறாங்க. அந்த சிட்டியில் வெஹிக்கிள் போகிற அளவுக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்டத்தெளிவாக ஒரு ட்ரோனில் இருந்து இவ்வளவுக்கு எடுக்க முடியும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அட்டாக் பண்ண முடியுங்கிறது தான் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இங்கே ஒரு ரவுண்ட போர்டு ரவுண்டானா இருக்கிறது. இதெல்லாம் பிளானிங் சிட்டி. மொத்தமாக 7 நிமிஷம் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் முழு தகவலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அது ஒரு ரவுண்ட போர்டு, ரவுண்ட போர்டை காட்டுறாங்க. தூரத்துலேருந்து எடுத்து காட்டுறாங்க எப்படி இந்த சிட்டி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி. 28 கிலோமீட்டர்கள் கிட்டத்தட்ட அந்த லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாக்களுடைய ஏரியாக்களில் இருந்து இந்த சிட்டி 27 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சிட்டியினுடைய பரப்பளவு 28 கிலோமீட்டராக இருக்கிறது. கிட்டத்தட்ட காசாவுக்கு நிகரான ஒரு சிட்டியாக இருக்கிறது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து பிளானிங் சிட்டி. ஒரு பிளானிங் சிட்டி எப்படி இருக்குமோ அது அப்படி அச்சியசலாக அமைச்சிருக்கிறாங்க. ரெசிடென்சியல் ஏரியா தனியாக இருக்கும், ஃபேக்ட்ரிஸ் தனியாக இருக்கும், விளையாட்டு மைதானம் தனியாக இருக்கும், எல்லாமே தனித்தனியாக தனித்தனியாக அமைக்கப்பட்டது. ஏற்கனவே நம்ம காட்ட ஒரு இப்ராஹிமியா என்று சொல்லக்கூடிய ஒரு பார்க்கை தான் அவங்க காட்டினாங்க. பார்க்குகள் எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் அது ஒரு ஒரு பெரிய பிஸ்னஸ் வளாகம் அது. அந்த பிஸ்னஸ் வளாகத்தினுடைய காட்சியை காட்டுறாங்க. எல்லாத்தையும் பாருங்கள். இது கடற்கரை ஓரத்தை அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறாங்க. கடற்கரை ஓரத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது ஒரு ட்ரோனில் எடுத்தாங்களா பல ட்ரோனில் எடுத்தாங்களாங்கிறத அவங்க சொல்லலை. குறிப்பாக இதுதான் ஹைஃபா துறைமுகம், துறைமுக ஏரியாவை தான் அவங்க காட்டுறாங்க. இது ஃபுல்லாகவே ஹைஃபா போர்ட். அந்த ஹைஃபா போர்ட்டை தான் மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்கிறது என்கிறத இப்போ ஜூம் பண்ணி அவங்க காட்டுவாங்க, எப்படி எங்கெங்கே எது எது இருக்குதுன்னு சொல்லி. இங்கே நீங்கள் பார்க்கலாம் கடல் வழியாக இது வருது பாருங்களேன். ஹைஃபா போர்ட்டுடைய ஒரு போர்ட்டுக்குள்ளே இப்படியெல்லாம் நுழைய முடியாது. எதுவும் நுழைஞ்சால் உடனே கேப்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சாதாரணமாக எல்லா நாடுகளுமே பலத்தோடு இருக்கிற போது நாங்கள் தான் உலகத்துக்கே பெரிய ஆட்கள்னு சொல்லி காட்டிக்கொண்டிருந்த இஸ்ரேலுடைய போர்ட் சிட்டிக்குள்ளேயே போகிறாங்க. போகும்போது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலை பாருங்கள். இதெல்லாம் அந்த போர்ட்டினுடைய பகுதிகளுடைய முக்கியமான காட்சியை காட்டுறாங்க. வெஹிக்கிள் பார்க் திட்ட தெளிவாக தெரியுது, எல்லாமே தெளிவாக தெரியுது. வாகனங்கள் போகிறது, போக்குவரத்து அச்சி அசலாக. இன்றைக்கு நெத்தன்யாஹுக்கு தூக்கத்தை கெடுத்த ஒரு வீடியோவாக இது மாறி இருக்கிறது. ஹைஃபாவினுடைய ஹைவே ஃபுல்லாக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. முழு பகுதிகளையும் தான் இவங்க காட்டிக்கொண்டிருக்கிறாங்க. இது வந்து அந்த போர்ட் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. இங்கே நீங்கள் ஒவ்வொரு பகுதியும் பாருங்கள். இது ஒரு ரவுண்ட் போர்ட் தாண்டி போய் கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான இடத்த அவங்க காட்ட போகிறாங்க. அதாவது இந்த இந்த பகுதிங்கிறது கப்பல்களை திருத்தம் செய்யக்கூடிய, கப்பல்களை ரப்பேர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. கப்பல்களை வச்சு சேவிஸ் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியை காட்டினாங்க. இந்த பகுதி ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே வந்து என்னென்னு கேட்டால் ராணுவ தலைமையகங்கள், கடற்படையினுடைய தலைமையகங்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றும் தனித்தனி எல்லாம் அதுக்கு ரொம்ப நெருக்கமாக கப்பல் கடலை ஒட்டித்தானே எல்லாமே இருக்கும். அது மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. இது அவர்களுடைய துறைமுகத்தினுடைய இன்னும் பல பகுதிகளை அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்தெந்த இங்கே கப்பல்கள் நிற்கக்கூடிய காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது அந்த துறைமுகத்தினுடைய மெயின் பகுதியாக அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மேப்பில் எடுத்தால் பார்த்தாலே இப்படி தான் அந்த துறைமுகம் இருக்குது. இங்கே பார்க்கலாம்,
இது வந்து கப்பல் நிறுத்தக்கூடிய ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்களாக இருக்கிறது. கப்பல்களை கொண்டு வந்து இந்த இடங்களில் தான் நிறுத்துவாங்க. அந்த ஒவ்வொன்றையும் அவங்க காட்டுறாங்க, எந்தெந்த பகுதி எங்கெங்கே இருக்குதுன்னு. குறிப்பாக இந்த பகுதிங்கிறது, இந்த ஏரியாங்கிறது வந்து அவர்களுடைய நீர்மூழ்கி கப்பல்களுடைய பகுதிகளாக இருக்கிறது. நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டு வந்து அந்த இடத்துல அவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க. இது ஒவ்வொன்றும் கப்பல்கள் நிறுத்தக்கூடிய இடம். கப்பல் நிற்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் கப்பல் இப்போ போக்குவரத்து இல்லை, அதனால் ஏற்கனவே நிறுத்தப்பட்ட கப்பலுடைய காட்சிகளை காட்டுறாங்க. இங்கெல்லாம் கப்பல்கள் நிற்கக்கூடிய ஒன்று ரெண்டு கப்பல்கள் நிற்கிறது. போட் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அவங்களோட வீடியோவிலே அது பதிவாகி இருக்கு. ஒரு போட் ஒன்று வருகிற காட்சிகளையும் நீங்கள் பார்க்க முடியும். அதில் ஒவ்வொரு இடத்தையும் காட்டுறாங்க. இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்னன்னு சொல்லி இஸ்ரேல் இராணுவத்துக்கே பாடம் எடுத்துருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்தையும் அப்படி எடுத்து காட்டக்கூடிய பகுதிகள், கப்பல் நிறுத்தக்கூடிய இடங்கள், கப்பல் ரிப்பேர் பண்ணக்கூடிய இடங்கள், ஒவ்வொரு காட்சிகளாக திரும்ப 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 என்ன செய்கிறாங்க கேட்டால், போர்ட்டினுடைய பகுதிகளை அவங்க இங்கே ரெண்டு கப்பல் நிற்கிறத பார்க்கலாம். நீங்கள் இது ஒரு பெரிய கப்பல், சிறிய கப்பல், இங்கே பெரிய கப்பல், சிறிய கப்பல், இதில் இந்த பக்கம் ஒரு பெரிய கப்பல், சிறிய கப்பல், ரொம்ப ஜூம் எடுத்துருக்கிறாங்க. ஜூம் எடுத்து காட்டுறாங்க. இங்கே ரெண்டு பெரிய கப்பல், பெரிய பெரிய கப்பல்கள் ரெண்டு, இங்கே சின்ன சின்ன போட்டுகள் நிற்கக்கூடிய காட்சி, தொங்கல் வர வர்றாங்க பாருங்கள். எல்லாத்தையுமே அவங்க எடுத்து துல்லியமாக காட்டியிருக்கிறார். இன்னும் இது இன்னும் ஓவராக எடுத்து காட்டுறாங்க. இதுதான் அவர்களுடைய, இது ஒரு கப்பல் மாதிரி இருந்ததுக்கு கப்பல் வந்து நிற்கக்கூடிய போர்ட், போர்ட்டை தான் மொத்தமாக எடுத்து காட்டுறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பகுதிங்கிறத பாருங்கள். இது ஒரு அந்த அவருடைய இந்த ஒரு பெரிய கப்பல் ஒன்று அதாவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய கடற்கரையை ஒட்டி நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய அந்த பொருட்களோடு வந்திருக்கக்கூடிய கப்பல் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஜூம் ரொம்ப ஓவர் ஜூம் எடுத்துருக்கிறாங்க, எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், அந்த பொருட்களோடு வந்திருக்க கப்பல்கள் தான் இது. துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு, இங்கே நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த கிரேன் எல்லாம் தெரியுதா, கிரேன்கள் எல்லாம் இருக்கக்கூடிய காட்சி. இங்கெல்லாம் நிறைய வாகனங்கள் எல்லாம் வந்து நிற்கக்கூடிய, பொருட்களை எடுத்துக்கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் நிற்கக்கூடிய காட்சி. இதில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். மொத்தமாக எந்த அளவுக்கு அவங்க துல்லியமாக இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்கிறதுக்கு தான் இதை காட்டியிருக்கிறாங்க. ஹைஃபாங்கிறது இஸ்ரேலுடைய இதயமாக இருக்கிறது. இதயத்துக்குள்ளே போய் இதில் குறிப்பாக என்னென்னு கேட்டால், பெட்ரோல் வளங்கள், கேஸ் எல்லாமே இந்த பகுதிகளில் தான் அவங்க சேமித்து வச்சுருக்கிறாங்க. நிறைய பெட்ரோல், ஏன்னா கடற்கரையை ஒட்டி இருக்கிறதுனால பெட்ரோலியம் கார்பரேஷன் அவர்களுடைய இங்கே தான் இருக்கிறது. அதே போல் அவர்களுடைய கேஸ் வந்து சேமிப்பகம் இங்கே தான் இருக்கிறது. அதே மாதிரி அவர்களுடைய கடற்படை இராணுவ தலைமையகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சாதாரண அவர்களுடைய ஐடிஎஃப்னுடைய மிக முக்கியமான இடங்கள் இருக்கிறது. எல்லாமே மொத்தத்தில் என்னென்னு கேட்டால், ஹைஃபான்னா என்னங்கிறத மிக துல்லியமாக எடுத்து காட்டக்கூடிய ஒரு வீடியோவாக அவங்க இதை வெளியிட்டிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், எங்கே சுற்றி சின்ன ஒரு கார் போனால் கூட அதை துல்லியமாக எடுத்து காட்டும் வரைக்கும் இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்று இன்றைக்கு நமக்கே இப்படி ஆச்சரியமாக இருக்கு. அந்த நாட்டுக்காரன் பார்த்தா காரி துப்ப மாட்டானா இதை, ஏண்டா இராணுவம்ங்கிற அவ்வளோ பெரிய இடத்த வச்சிருக்கிறேன் என்று சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது எங்கடா போச்சு உன்னுடைய திறமைகள் எல்லாம், எல்லாத்தையும் கண்காணிக்கிறேன், அந்த நாட்டை கண்காணிக்கிறேன், இந்த நாட்டை கண்காணிக்கிறேங்கிறான். சொந்த நாட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய டைம் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறான் கேட்டால், வீடியோ எடுத்துருக்கிறாங்க. அதை கண்காணிக்க முடியாத அளவுக்கு இவனுடைய லட்சணம் மாறி இருக்கிறது என்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றையும் காட்டுறாங்க. அதாவது அவர்களுடைய அந்த பெட்ரோல் கிணறுகள், மற்ற ஐட்டங்கள் எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் துல்லியமாக காட்டக்கூடிய விதமாக இந்த வீடியோவை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு மிக மிக முக்கியமான வீடியோவாக மாறி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பயங்கரமான வீடியோவை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இது இன்றைக்கு பாரிய சர்ச்சைகளை இஸ்ரேலுக்குள் உண்டாக்கி இருப்பது மட்டுமல்லாமல், இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோவை பற்றி ஒரு முக்கியமான குறிப்பு அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவர்களுடைய வான் பாதுகாப்பில் 100% தோல்வியை காட்டி இருக்கிறது. அவங்க உலகத்துக்கு என்னத்தை பீத்திக்கிட்டாலும் யதார்த்தமாக இஸ்ரேல் வான் பாதுகாப்பு ஃபெயிலியராக இருக்கிறது. உலகத்தில் அங்கே போ இங்கே போ அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் எல்லாம் சொன்னாங்க, ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு அவர்களுடைய வடக்கு எல்லை, நார்த்து பகுதிகள் என்பது சந்தேகத்திற்கிடமான பகுதிகளாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த செய்தி சொல்லக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னால், எந்த நேரத்திலும் இஸ்ரேலை நாங்கள் எதுவும் செய்ய முடியும் என்று ஹெஸ்புல்லாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே காசாவினுடைய யுத்தம் நின்றால் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் என்றும் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹெஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை. இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும், அது இதுன்ற 1000 பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன, ஹெஸ்புல்லாக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லெபனானுடைய அரசாங்கத்துக்கே முடியாது என்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே ஹிஸ்புல்லாக்கள் தாக்க நினைத்தால் கண்டிப்பாக தாக்குவார்கள் என்கிற அளவுக்கு தற்போது இந்த வீடியோவை வெளியிட்டு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது.